வந்திருக்க அதாவது நீ வந்து அவனோட டியூட்டராகவும் இருக்க பர்சனலான ட்ரெயினராகவும் இருக்க ரொம்ப நன்றி பட் இந்த மாதிரி என்னையும் உங்க கூட கூப்பிட்டு வந்ததுக்கு சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும் நீ வந்து வந்த வேலையை வண்டி பாரு இந்த மாதிரி மென்தராகவும் இரு ஆனா அதுக்கு மேல நீ வேற எதுவும் அவன் கிட்ட ட்ரை பண்ணக்கூடாது இது கேட்கற அவளும் திடீர்னு கத்தி எடுக்க அவன் ரொம்ப பயந்து போயிடறான் எப்பா அது வந்து வெறுமா ஜோக்கு தான் அது இல்ல மேட்ரு இந்த மாதிரி நிறைய பேரை நம்மள சுத்த போறாங்க என்னது அதுன்னு பார்த்தா நிறைய மாஸ்டர் வந்து தாக்கலான்னு வந்திருக்கு இதை பார்க்குற லாய்டுக்கும் புரியுது ஆஹா டைம் வந்துச்சே போல இந்த மாதிரி நம்ம வெப்பன்ஸோட பவர் எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு எனக்கு வந்து தெரியும் லாய்டு

அவங்கள போது அங்க சில்பாவை சொல்றான் இந்த மாதிரி உங்களோட இன்சான்மெண்ட் அது வேற லெவல் தான் ஏன்னா நான் வந்து நிறைய இதை கொண்டுட்டேன் அட இருங்க உன்னோட இதுல நான் இன்சான்மெண்டே பண்ணலையே அப்புறம் தான் நம்மளுக்கே புரியுது அவளா தான் கொண்டு இருக்கா இத்தனை இதை இப்படி இவ்வளவு சொல்லணும் இருக்கும் போது ஒரு மாஸ்டரும் லாய்ட் அட்டாக் பண்ணலாம்னு வந்து ஆனா அதுக்குள்ள டாவ் வந்து ஒரே கிக்கு தான் அதனால அது பறந்து போய் விழுது இந்த மாதிரி நான் வந்துட்டேன் ஒரு ஹார்ட்டையே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அவனோட பிரசன்ஸ் வந்து தான் இருக்கு அவனை நான் தேடி நிற்கேன் இந்த டாவா அப்படின்னு அவனு சொல்ல அங்க ரொம்ப ஷாக் ஆயிராவ இவ வந்து இங்க என்ன பண்ணிருக்கான் அவளுக்கும் அங்க டவுட் ஆரம்பிக்குது இரு ஒரு நிமிஷம் நீ வந்து இங்க கியூஐயா யூஸ் பண்ணிருக்க எனக்கு இப்ப கியூஏ யூஸ் பண்ண மாதிரி பிரசன்ஸ் ஆச்சு தெரியுமா ஆனா உன்னோட பாக்க அவன மாதிரி தான் இருக்க ஆல்பர்ட்டோ தான் நீயும் இருக்க இதை கேக்குற ஆளு ரொம்ப பயந்து போயிடறான் ஐயோ அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாலே ஆனா அதுக்குள்ள பின்னாடியே செல்ஃபாவோ அங்க இருக்க மாஸ்டர் எல்லாம் வெட்டி போட்டுக்கிட்டு சொல்றான் உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி நீ வந்து இங்கில இருந்து போலாம் அதுக்கும் மேல லாய்டு மேல நீ வந்து ஓட்டிக்கலாம் அப்படின்னு நோண்டி பாக்கக்கூடாது ஏன் நான் வந்து எதுக்கு இவன் மேல ஓட்டிக்க போறேன் நான் வந்து தேடி வந்தவன் வேற ஒத்தேன் இதனால இவங்களுக்குள்ளேயே அங்க ஒரு சண்டையை ஏற்பட ஆரம்பிக்குது இருந்தாலும் ஆல்பர்ட்டோ அங்க வந்து காப்பாத்தி விட்டுறான்ல இவங்களும் அங்கே லேக் இருக்காங்க அங்கே ஆல்பர்ட் ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்னோட தம்பியை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அங்கே அவளும் ரொம்ப சந்தோஷமாயிருக்கான் ஏன்னா இவனும் ரொம்ப ஹாட்டாக இருக்கான் அதுக்கும் மேலே இவன் ஒரு பிரின்ஸ்னு வேற சொல்லியிருப்பானா அதனால இவன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கான் ஆனால் நான் தேடி வந்தது இவனை இல்லையே நான் அந்த ஹாட்டி எதனை தேடி வந்தேன் அங்கே மற்றவங்களுக்கும் ஒன்றும் புரியல இந்த மாதிரி ஹாட்டியா யார் எதுன்னு அங்கே ஆல்பர்ட்டுக்கும் ஒன்றும் புரியல இந்த மாதிரி யார் யாரை பற்றி நீ இருக்க இந்த சைடு லாய்டாக தான் காட்டுறாங்க அவன் டென்ட் பின்னாடி இதெல்லாம் ஒழிஞ்சு இதை பார்த்துன்னு நான் வந்து இப்போதைக்கு கியூ எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்ச நாளைக்கு இவன் போனக்கு அப்புறம் தான் என்னால் யூஸ் பண்ண முடியும் போல இல்லைன்னா சென்ஸ் பண்ணியே ஒரு

இந்த மாதிரி நான் அந்த ஹில்லோட டாப்புக்கு போகணும் அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற இந்த மாதிரி போக வேண்டியது தானே அதை வந்து நீலாம் சொல்லக்கூடாது புரியுதா அதுக்குள்ளேயே அங்கே ஆல்பர்ட்டை வந்து சொல்றான் நீ வந்து போக கூடாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால இன்னும் உன்னோட டிடெக்ஷன் ஸ்கில் அது வந்து வேற லெவலில் இருக்கு அது வந்து எங்களுக்கு ஒரு யூஜ் ஹெல்ப்பா இருக்கும் இப்படி உங்க சொல்லிருக்கும் போது அவளோ அங்கே டிடெக்ட் பண்ணிடுறான் ஏதோ ஒரு மாஸ்டர் அவங்க திடீர்னு வந்து இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க ஆனால் லாய்டு தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான் அதுக்காக அங்கே அந்த மாஸ்டரும் அந்த சோல்ஜர்ஸ் தாக்க ஆரம்பிக்குது இந்த சைடு செல்ஃபா வந்து நம்ம லாய்டை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கா அந்த மாஸ்டர் வந்து தாக்கி நிற்கும் போது திடீர்னு தாவ வந்து உள்ள போந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அந்த மாஸ்டர் வந்து தாக்குது ஆனா அதுக்குள்ளேயே அங்க ஆல்பர்ட் வந்து அவனோட பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனோட ஸ்பெல் இயங்க சேன் பண்ணினே ஒரு அட்டாக் போடு. இதனால அந்த மாஸ்டர் அப்படியே விழுந்தது. இதை பார்க்குற சோல்ஜர்ஸ்க்கு அவ்ளோ சந்தோஷம். வேற லெவல் நீங்க ஆல்பர்ட்டோ இந்த மாதிரி ஒரே ஆடியில அந்த மாஸ்டரை தோக்கடிச்சிட்டீங்க. அப்படி 11 இல்லை இந்த மாதிரி என்னோட பிரதரோட இன்சாய்ன்மென்ட் அது வந்து വർك ஆயிருக்க போல. லாய்ட் நீ வந்து பார்த்தல நான் வந்து சீச்சிட்டேன். நீங்க லாய்டும் இதனால ரொம்ப சந்தோஷம் முன்ன இருக்கான். ஆனா அதுக்குள்ளே கிரீமோ சொல்து இந்த மாதிரி மேலே இருக்க அந்த சாம்பிள் அதுல வந்து ஏதோ ஒரு பயங்கரமான மாஸ்டரை வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க அதனால நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ஆனா இவங்க இப்படி சொல்ல இருக்கும் திடீர்னு அந்த மாஸ்டர் பார்த்தா எழுத நிக்க ஆரம்பிச்சது இதை பார்த்து அவங்களாலயே அவங்கள நம்ப முடியல இது வந்து எப்படி எழுத நிக்குது நம்ம வந்து தோக்கடிச்சிட்டோமே இல்லன்னா வேற ஏதாச்சும் இங்கே வந்துச்சா என்ன ஆனா இப்பதான் ஒரு மாஸ்டரே அங்க உள்ள இருந்து வந்துன்னு சொல்லுது லோ லெவல் ஹியூமன்ஸ் உங்களால என்ன எப்படி தோக்கடிக்க முடியும் என்னோட பேரு பசுசு அதுவும் அங்க சொல்ல இந்த மாதிரி நீங்க தப்பு பண்ணிட்டீங்க இதுக்கு வந்து அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் அங்க நிறைய மாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணி தாக்க ஆரம்பிக்குது அதையும் ஆளுங்க வெட்டி விடுறாங்க இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ரீஜென்ரேட் ஆயிடுது அங்க நிறைய மாஸ்டர்ஸை இவங்க வந்து வெட்டுறாங்க இருந்தாலும் அது அப்படியே ஓட்டிக்குது அவங்க ரெண்டு பேருக்குமே அங்கே ஒன்றுமே புரியல இது என்ன ஹைப்ரிடான மாஸ்டரா என்ன போன வாட்டி வந்த மாஸ்டரோட இது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த சைடு இதெல்லாம் பார்த்து நிற்க லாய்ட சொல்றான் ஆமா அந்த மாஸ்டரோட பவர் தான் என்ன அதோட பவர் பத்தி கேட்குறீங்களா அதோட பவர் என்னன்னா ட்ரான்ஸ்மியூட்டிங் மானா பண்றது தான் அதோட பவர் நான் சிம்பிளா சொன்னா அதோட பவர் யூஸ் பண்ணி மற்ற மாஸ்டர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதாவது ஸ்ட்ரிங்ஸை வச்சு பப்பட்ட கண்ட்ரோல் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இவன் தான் அந்த மாஸ்டருக்கு எல்லாமே பேரண்ட் மாதிரி அதுக்கும் மேல அவனோட மான ட்ரான்ஸ்மியூட்டிங் அந்த பவர் யூஸ் பண்ணி நான் தான் வெட்டுக்காயம் பாட்டாலும் அதை வந்து ரீஜெனரேட் பண்ணிக்கிறான் இப்ப புரியுது இதா இது கூட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுவும் இல்லாம இது எல்லா சா போய் நேரம் தான் இருக்கும் ஆனா ஆள் அதெல்லாம் கண்டுக்காம கேக்குறான் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டிங் மானா அந்த பவரை நானும் கத்துக்கணும் ஆனா வெளியில பயங்கரமா சண்டை போய் இருக்கு இதெல்லாம் பாத்து இருக்கு கிரீமும் கேக்குது இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன அதெல்லாம் கத்துக்கணுமா என்ன வெளியில உயிரை குத்து பயங்கரமா போறான்னு இருக்காங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி நான் கத்துக்கணும் இந்த சைடு அங்க செல்ஃபாவும் இதெல்லாம் பாத்து இருக்கான் அந்த மாஸ்டரும் அங்க பயங்கரமா சிரிச்சிக்கினே சொல்லுது ஆமா அந்த சின்ன பையன் அவன் எங்க போனா அவன் என்ன பாத்ரூம் போயிட்டானா என்ன பெட்லயே இதுக்கெல்லாம் அவன் பயந்து நினைக்கிறேன் அதுக்கு மேல அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் நீங்க ஒரு வீடு வேற இருக்கு இது போய் அவனை ப்ரொடெக்ட் பண்ண போதான் இது வந்து ஒரு குப்பை இது வந்து ஒன்னொரு குப்பையை ப்ரொடெக்ட் பண்ணு இது கேக்குற அவர் ரொம்ப கோமாயிரா அங்க ஒரு பயங்கரமான பவரையும் நம்ம டவர் சென்ஸ் பண்றா இந்த சைடு நம்ம செல்ஃபாவும் சொல்றா இந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை நான் முடிச்சுட்டு வரேன் போங்க போங்க முடிச்சுட்டே வாங்க ஆனா செல்ஃபா பார்த்தா அங்க டேரக்டா அந்த மாஸ்டர் நோக்கி போக ஆரம்பிக்கிறான் அங்க ஆல்பர்ட்டுக்கும் ஒன்னும் புரியல அந்த மாஸ்டர் அங்க சிச்சிக்கினே சொல்லுது பாருங்கப்பா இப்போ வந்து இது பயந்து போய் ஏங்கிட்ட வந்து எனக்கு தான் அந்த சின்ன பையனையும் நான் கொல்ல போறேன் அது கூடவே உனியும் போட்டு தள்ள போறேன் நீ வந்து வாய முறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா உன்னோட வாய் அது வந்து ரொம்ப நாத்தம் அடிக்குது இந்த நாத்த வந்து என்னோட பிரெண்ட்ஸ் வரைக்கும் போக கூடாது புரியுதுல அதனால வாய முடு இல்லன்னா தான் அப்படின்னு அவ்வளவு கத்தி எத்து கையில வைக்கிறான் என்ன ஒரு பைத்தியக்காரி அங்க அந்த மாஸ்டரும் சிச்சின்னு சொல்றது உன்னால எதுவும் பண்ண முடியாது இங்க இருக்க மாஸ்டர் எல்லாத்தையும் பார்த்தல எவ்வளவு சீக்கிரமா ரீஜென்ரேட் ஆகுதுன்னு நீங்க எல்லாருமே கூடிய சீக்கிரத்திலேயே சாவ போறீங்க இதுங்க எல்லாருமே எல்லா சார் ரீஜென்ரேட் ஆகி இருக்கும் ஏன்னா என்னோட மானா இருக்கிற வரைக்கும் உங்களால எதுவும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் அந்த மாஸ்டரும் பயங்கரமா தாக்கலன்னு அங்க ஆல்பர்ட்டும் கத்துறான் ஆனா தான் ஆல்பர்ட்டவே பாக்குறான் அந்த மாஸ்டரோட கால அது வந்து தான் இருக்க அந்த மாஸ்டர் வந்து துண்டாக்கிட்டு இருக்கு அவ எவ்வளவு ஸ்பீடா வெட்டியிருக்கா இந்த மாதிரி அந்த மாஸ்டருக்கே தெரியல வெட்டினது அங்க செல் சொல்ல இந்த மாதிரி நீ வந்து வெளியில வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் நீ அதுல இருக்கிற வரைக்கும் கூட வந்து போட்டி போட முடியாது இந்த சைடு அந்த மாஸ்டரும் ரீஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்குது இதனால மத்த மாஸ்டராட் பண்ண முடியல மொத்தமானமே அந்த மெயின் பாடிக்கு ரீஜென்ரேட் ஆயிருக்கா சோ அதனால எல்லாமே ஸ்லோட இந்த சைடு அங்க ஆல்பர்ட்டோ ஆர்டர் செல்ஃப் செல்ஃபாக எவ்ளோ டேமேஜ் பண்ண முடியுமா அவ்வளவு டேமேஜ் பண்ணு அங்க அதையும் அவ ஒத்துக்கிறான் இந்த சைடு கிரிம் சொல்லி தர ஆரம்பிக்குது டிரான்ஸ்பியூட்டர் மானா இது வந்து மாஸ்டர் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதுவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணோன்னா மாஸ்டரே நிறைய வாட்டி ட்ரைனிங் எடுக்கும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கும் மேலே மாணவ யூஸ் பண்ணி உன்னால் என்ன வேணாலும் உருவாக்க முடியும் அதை ஸ்மெல்லும் பண்ணி உணரவும் முடியும் அங்கே லாய்டோ ஒரு பூவை உருவாக்குறான் அதையும் இவங்க மோந்து பார்த்துன்னு இருக்காங்க நீ அதுக்குள்ளே இதை செஞ்சுட்ட அப்படின்னு அவங்களும் மோந்து பார்த்துன்னு இருக்காங்க பார்த்தா அந்த மாஸ்டரை பயங்கரமாக போட்டு தர ஆரம்பிக்கிறான் அந்த மாஸ்டருக்கும் ஒன்றும் புரியல ஒரு பேபி சிட்டிங் உமன் இதால் எப்படி எவ்வளோ பவர் அடைய முடியுது இதோட பவர்ஸ் எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு எனக்கு வந்து ஒன்றுமே புரியலையே இந்த சைடு அவள் லாய்டு உருவாக்குன சுவாடியும் அங்கே பண்ணிக்கிறான் இதை பார்த்து அவ்வளோ கண்ணீர் ஒட்டுனு இந்த மாதிரி இந்த சோடு இதை வந்து லாய்டு தானே என்னன்ஸ் பண்ணாரு அவரோட ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவன் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாகவே வாழ்ந்துக்கின்னே வரான் இப்படி நீ இவ்வளோ கண்ணீர் ஒட்டுன்னு இருக்கா இதை பாக்குற அந்த மாசத்துல வந்து கொஞ்சம் வித்தியாசமாலாம் யோசிக்க ஆரம்பிக்குது வந்து பயந்துட்டா போல அவளால அங்க அவனை ப்ரொடெக்ட் பண்ண முடியல சரி உன்ன நான் தாக்குனேன் வலிக்குவாது இந்த மாதிரி அவனை நான் தூள் தூளா உடைச்சிடுறேன் தாக்கி இப்படின்னு அதுவும் அங்க பயங்கர வேகமா அங்க சுத்த ஆரம்பிக்குது நான் உன்னால பாக்க முடியலையா உன்னால தாக்கவும் முடியாது எப்படின்னு அது பின்னாடில இருந்து பயங்கரமா கடிச்சு கொதர ஆரம்பிச்சது அவ்வளோதான் இந்த ஹியூமன்ஸ்லாம் எதுக்கு இப்படி ஃபூலிஷாக இருக்காங்க அப்படின்னு மெதுவா சிரிச்சு நடக்கும் போது திடீர்னு ஒரு சவுண்ட் வருது நீ வந்து தான் இருக்கியா நான் வந்து உன்னோட உருவத்தை நான் பாத்தாவணும் அப்படின்னு அந்த மாஸ்டர் துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறா வெட்டிட்டு அப்படியே டைரக்டா வானத்துல வந்து ஹவுஸ் ஆஃப் லிங்கர்ஸ் டூவல் ஸ்வாட் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அட்டாக் போறா அது அவங்க பயங்கரமா கத்தின் இருக்கு லோ லெவல் மீடு உன்னை வந்து நான் விட மாட்டேன் ஆனா அவ வெட்டிக்கினே இருக்கா டைகர் கிளா அப்படின்னு சொல்லி இன்னொரு அட்டாக்க போட்டு அவங்க பயங்கரமா வெட்ட ஆரம்பிக்கிறா இதனால பைனலி அவனோட பாடியும் வெளில வந்தது இதுதான் உன்னோட பாடியா இந்த சண்டையெல்லாம் பார்த்து ஆளுங்க ரொம்ப சாக்காயிடுறாங்க எவ்வளவு கொடூரமானவளா இவ அப்படின்னு இந்த சைடு இதெல்லாம் பார்த்து நிற்க லாய்டோ சொல்கிறான் அதுதான் செல்ஃபா இவன் சீரியஸ் ஐட்டா இப்படி தான் இருப்பா அங்கே அந்த மானா மேஜிக் யூஸ் பண்ணி அங்கே செல்ஃபாவை அப்படியே உருவாக்கிறான் இந்த சைடு அங்கே செல்ஃபாவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி லாய்டு மேலே நீ கையை வைக்க ட்ரை பண்ண தான் அவன் மேலே கையை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ என்னோட பிளேடோட டேஸ்ட்டை நீ பார்க்குற மாதிரி ஆகிடும் இப்படி இவன் சொல்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மறக்காம கீழே லைக் பண்ணுறது ஏன்னா அப்போ தான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனா